அப்படின்னாவே அவர் ரொம்ப ரொம்ப புனிதமானவள் அப்படின்னு தான் தெரியும். ஏன்னா நம்மளை பெத்து கஷ்டப்பட்டு வளர்க்குறவ பெத்து எடுத்தவ தாய் தான். அந்த தாய்மைன்ற ஸ்தானம் வந்து ரொம்ப 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 புனிதமானது. அத்தகைய பெண் அப்படின்னு இவளும் ஒரு பெண்ணா அப்படின்னு எல்லாரையும் மூஞ்சி சுரிக்க வச்ச ஒரு கேரக்டர் தான் டிக்டாக்ல வர்ற சூர்யா. சூர்யா எல்லாரும் கேள்விப்பட்டீங்க, ரவுடி பேபின்ற பேர்ல மீடியால ஃபுல்லா வளம் வந்துட்டு இருந்தா. யாராவது ஒருத்தவங்க அவளை கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப கீர்த்தனமா கேவலமா அசிங்கமா காது கொடுத்து கூட கேட்க முடியாத லெவல்ல அவங்கள அந்த அளவுக்கு கேவலை பத்தி பேசுறவ அவ. ஒரு சமூக வலைத்தளத்தை நம்ம பேசுறோம், நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற உதாரணம், ஒரு பெண்றவ எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணம்ன்றது நிறைய பெண்கள் இருக்காங்க. ஒரு பொம்பளை எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் இவதான். ஏன்னா ஒரு சமூக வலைத்தளத்துல அவ அசிங்கமா அறிவறுக்கிற மாதிரி வீடியோ போடுறது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கொச்சையா ஒரு ஆண்களால கூட அவரை காதுல கேட்க முடியாத அளவுக்கு கேவலமா பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருந்த இவ அன்னைக்கு கக்கூஸ் கலையிறவங்களையும் தெருப்பெருக்கிறவங்களையும் கேவலமா பேசுனா. நேத்து என்னன்னா அவ போட்ட வீடியோல வந்து ஊனமானவங்க, அதாவது என்ன ஊனமானவன் சொல்லி ரொம்ப ரொம்ப கேவலமா ஊனக்குசுமுன்னு சொல்லி கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நான் அப்படி நான் இப்படி நான் பெரிய லெவல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எல்லாத்தையுமே வீடியோல காமிச்சிட்டு இருந்தா. என்னோட சோஃபா பாருங்க அப்படின்னு. இப்போ நியூஸ் 7 தொலைக்காட்சியில ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அது என்னன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸ்பா அப்படின்னா பெண்களோட பார்லர் இருக்கு. ஸ்பான்ற பேர்ல வந்து பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு பெண்களை வந்து தவறான பாலியல் வேலைக்கு வந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவளை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தன்னை கேட்க யாருமே இல்ல, நான் ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவள இன்னைக்கு புடிச்சு விபச்சார வழக்குல கைது செஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இனிமே இந்த மாதிரி அசிங்கமா அறிவு இருக்கிற மாதிரி அவுத்து போட்டுட்டு ஆடுற எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பாடம். இன்னொரு தடவை சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி பண்ணா அவங்கள இந்த போலீஸ்காரங்க சும்மா விட மாட்டாங்கன்ற பயம் வரணும். இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணும் நான் அப்படி நான் இப்படின்னு வர்றதுக்கு பயப்படணும். எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இவ. விபச்சார வழக்கு கைது அப்படி ஸ்பான்ற பேர்ல விபச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அத போலீஸ்காரங்கள இவரை அரெஸ்ட் பண்ணி விபச்சார பாலியல் தொழில் அப்படின்னு சொல்லி விபச்சார வழக்கில் கைது செஞ்சிருக்காங்க. இன்னொரு தடவை ஏதாவது ஒரு பொம்பளை அசிங்கமா வந்து சோசியல் மீடியால வீடியோ போட்டாங்கன்னா கண்டிப்பா போலீஸ்காரவங்க இவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட உங்கள்கிட்ட இருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு தடவை யாருமே தைரியமா இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். Thank you.